எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவா, இறுதி வரை எப்போதும் நடத்துவா. இயேசு நாமம் வாழ்க வென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க வென்று வாழ்த்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வசனம் யோசுவா 7:9. உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? யோசுவா தேவனை பார்த்து கேட்ட கேள்வி இது. சரி, ஏன் அப்படி கேட்டான் என்று பார்ப்போம். யோசுவா 6:16-17 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். எரிகோ பட்டணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் கொள்ளையிடும் போது யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து, கர்த்தர் இந்த பட்டணத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் இந்த பட்டணத்தில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீட்டானது என்று சொல்லியும், காமிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டான சிலவற்றை கையில் எடுத்து கொண்டு வந்தான். இது நிமித்தம் தேவன் அவர்கள் விட்டு விலகினபடியால் ஆயி பட்டணத்தை அவர்கள் ஜெயிக்க முடியாமல் போனது. இதை அறிந்த யோசுவா தேவனை பார்த்து கேட்ட கேள்விதான், உம்முடைய மகத்தான நாமத்திற்கு நீர் என்ன செய்வி? யோசுவா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். அவன் தோல்வியை பார்த்தவுடன் தேவன் நம்மிடம் இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டான். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் அவருடைய மகத்தான நாமத்திற்காக வெற்றியின் பாதையில் கொண்டு செல்வார் என்று நன்றாக அறிந்தபடியினால், அவரை பார்த்து நாங்கள் தோத்து கொண்டிருக்கிறோமே, உம்முடைய மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்று கேட்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான, அற்புதங்கள் தேவைப்படாத வாழ்க்கையில் வாழும்படியாய் தேவனுடைய மகத்துவமான காரியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? தேவைகள் மத்தியில் இருக்கீங்களா, அல்லது தேவைகள் தேவைப்படாத வாழ்க்கையில், அற்புதங்கள் தேவைப்படாத வாழ்க்கையில் இருக்கீங்களா? குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய மகத்துவமான நாமத்துக்குள்ளே இருக்கீங்களா, இல்லை வெளியே இருக்கீங்களா? தேவைகள் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதே தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. வனாந்தரத்திலே தினந்தோறும் மன்னா தேவைப்பட்டது. கானான் தேசத்தில் கால் வைத்தவுடன் மன்னா நின்று விட்டது, அதாவது அற்புதங்கள் நின்று விட்டன. வனாந்தரத்திலே டெய்லி அவர்களுக்கு அற்புதங்கள் தேவைப்பட்டது, கானான் தேசத்திலே அது தேவைப்படவில்லை. ஏனென்றால் வனாந்திரம் மனிதன் செலக்ட் பண்ண ஒரு பாதை, கானானோ தேவனுடைய மகத்தான நாமம் வெளிப்பட அது வாக்கு தத்தமாக இருக்கிறது. லூக்கா 12:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? லூக்கா 12:24 சொல்லுகிறது, அந்த காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளையும் தேவன் புலைப்பூட்டுகிறாரே. இயேசு உங்களையும் என்னையும் குறித்து தான் இவ்வளவு கரிசனமாய் பேசுகிறார். என்ன சொல்ல வர்றார்னா, உன் தேவைகளை அவர் கவனித்து உன்னை போஷித்து நடத்துகிறவராயிருக்கிறார். இன்னமும் நீ அரிசிக்கும் பருப்புக்கும் ஸ்கூல் ஃபீஸுக்கும் வீட்டு வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்கும் தேவைகள் மத்தியில் அல்லது தேவைகளில் பற்றாக்குறைகள் இருப்பீர் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் உன் மனக்கண்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே இன்னமும் இருப்பீர் என்று சொன்னால் அவருடைய மகத்தான நாமத்திற்கு அவர் என்ன செய்ய போகிறார்? வனாந்திரம் இஸ்ரேல் ஜனங்கள் தெரிந்து கொண்ட பாதையாக இருந்தாலும் தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை, அற்புதங்களாலும் தினந்தோறும் நடத்தினார். அப்படியே இந்த நாளிலும் நமக்கு அன்றாட தேவைகளில் நாம் வாழ்ந்து கொண்டு அது டெய்லி அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், அது தேவனுடைய சித்தமும் அல்ல, அது தேவனுடைய பிரியமும் அல்ல. ஒருவேளை அப்படி இந்த நாளிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் தேசங்களுக்கு கடன் கொடுக்கும்படியாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், வியாதியே இல்லாத சரீரத்தில் வாழும்படியாய் உன்னையும் என்னையும் உயர்த்துவதே தேவனுடைய மகத்தான நாமத்தை உயர்த்துவதாயிருக்கிறது. ஆமேன். இந்த சத்தியத்தை கிருபையின்படி அறிந்து கொண்ட இந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பலனளிக்கிறதா இருக்கிறது. ஆமே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.